எரியுதுடி கஸ்தூரி அப்படின்னு எட்டு கட்டையில கத்திக்கிட்டு கிடக்குறாங்கள. ஆ சாரி, கஸ்தூரிக்கு எரியுதுடி அப்படின்னு எட்டு கட்டையில கத்திக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் அக்காவுக்கு இருக்க எரிச்சலுக்கு ஃபேனையெல்லாம் தூக்கி பின்னாடி வச்சா பத்தவே பத்தாது. நல்ல பிரிச்சா தூக்கி, அதுவும் பெரிய பிரிச்சா தூக்கி வைக்கல. ஆனால் அப்பயும் எரிச்ச அடங்குமான்றது தெரியல. இப்போ தான் அர்ஜுன் சம்பத்தனே சம்பவம் பண்ணுறேன்னு சொல்லி மதிவதனி கூட சண்டைக்கு போய் கடைசியில் மதிவதனி சம்பத்தனால சாக்கடைக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு போக அந்த பக்கம்ட்டு. இப்போ கஸ்தூரி அக்காவை காவாய்க்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருக்கு. எந்திரிச்சு இனிமேல் நீ வெளியில் என்கிட்ட சண்டைக்கு வருவே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியலை சார், எந்த தைரியத்தில் நீங்கள்லாம் விவாத மேடைக்கு போகிறீங்கன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. இருந்தாலும் அசட்டு தைரியம் ஓகே, இது முரட்டு தைரியமாக இருக்குது சார். அப்படி போகிறப்ப கஸ்தூரி அக்கா நான் கோபமாக கிளம்புறேன் அப்படின்னு திரும்புகிறப்ப நெறியாளர் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சி திரும்பி பார்த்துருக்காரு. உன்னை நான் கூப்பிடல, உன்னைய கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே மதித்து உட்கார வச்சது ஏன் தப்பு தான், இன்னும்மா நீ போகலை கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக மரியாதை பண்ணி அமைச்சிருக்காங்க அக்கா கஸ்தூரியை. கஸ்தூரி அக்காவை மதிவதனி எப்படியெல்லாம் கண்டம் பண்ணாங்க பார்த்துருவோமா. மதியம் எனக்கு வணக்கம், இது மதியம் திருப்பாரி கோபி. மதிவதனி தங்கச்சி மட்டும் எப்ப மேடையாலும் எது தாப்புல இவங்க சிக்குனாங்கன்னா செருப்படி கன்ஃபார்ம். ஆனா இந்த தடவை விழுந்தது செருப்படி இல்ல, நெருப்படியா விழுந்திருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே பயங்கர ப்ரிப்பரேஷனில் தான்ப்பா வந்திருக்காங்க. கஸ்தூரி அக்காவும் கனமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, மதிவதனையும் மாணவரையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஆனால் கஸ்தூரி அக்கா எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கேமரா முன்னாடி நம்ம பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க, பவுடர் ப்ரிப்பரேஷனு. ஆனால் மதிவதனி எதுக்கு தெரியுமா ப்ரிப்பேர் ஆகிருந்திருக்காங்க, இன்றைக்கி கேமரா முன்னாடி இவங்க மூஞ்சியில் பொழிச்சுன்னு துப்பிடலாம், பூரா பாயிண்ட் ப்ரிப்பரேஷன். நல்ல பருப்பு கடையிற மாதிரி கட்டஞ்சு கழுவி ஊற்றியிருக்காங்க மதிவதனி கஸ்தூரியை. ஆனால் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதாவது மதிவதனி சொல்லாத ஒரு வார்த்தையை இவங்களாம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போட்டு பிராமணர்களை பிச்சைக்காரங்க அப்படின்னு மதிவதனி சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்ல மதிவதனி ஒரே வார்த்தையை அழகாக சொன்னாங்க, இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, அவதூறு பரப்புறது இதெல்லாம் உனக்கு தேவை வரும், நான் இருக்கிறத தான் பேசுவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அப்படி சொல்லவே இல்லை. இல்லை இல்லை, அப்படித்தான் அவங்க அதை மீன் பண்ணாங்க, நான் இந்த வார்த்தையே பயன்படுத்தலை. ஆமாம், நீங்கள் பயன்படுத்தலை, சொன்ன வார்த்தையை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். இதுதான் இவ்வளவு தான் இவங்களோட லட்சணம். ஒருவேளை கஸ்தூரி அக்கா மட்டும் விவாத மேடை இல்லாமல் தனியாக வெளியில் ஏதாச்சும் ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க இப்படித்தான் சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்கல்ல, ஆந்திராலேருந்து வந்தவங்களாம் அந்தபுரத்தில் வேலை பார்த்தவங்க இப்போ அமைச்சரவையில் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கதை தான் இந்த கதை. அதில் அவங்களோட முக்கியமான அந்த பிராமண பாதுகாப்பு போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தோட முக்கியமானது எங்களை பாப்பா பாப்பாத்தி நூலாண்டி நூலிவான் இப்படிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு அவங்க வந்து, அதுதான் அதோட மெயின் போராட்டம். அதுக்கு மதிவதனி ரொம்ப அழகாக சொன்னாங்க, உங்களை நாங்கள் கூப்பிடக்கூடாது அவ்வளோதானே, உன்னைய பிராமணான்னு கூப்பிட்றதுல எனக்கு கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் கிடையாது, ஏன்னா உன்னைய பிராமணான்னு நான் கூப்பிட்டேன்னா நான் என்னை சூத்திரன்னு ஒத்துக்கிறேன், நீ பிராமணனா அப்போ நான் சூத்திரன் தானே, அதை எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன், அப்போ உனக்கு பார்ப்பனோ அந்த பார்ப்பனர்கள் பார்ப்பனியோ இதை பற்றி பேசக்கூடாது, அவ்வளோதானே பேசலை. ஆனால் அதை பற்றி பேசுகிறத முதல்ல நீ விடு, அதை கையில் வச்சுருக்கு இல்லைங்களா அந்த மனு சாஸ்திரம், மனு தர்மம், அந்த தர்மத்தை ஒன்று எடுத்து எரிஞ்சிட்டு வா, இல்லைன்னா எடுத்து எரிச்சிட்டு வா, இல்லைன்னா அழிச்சிட்டு வா, இல்லை ஒழிச்சிட்டு வா. அதை ஒழிச்சிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஓ இஷ்டத்துக்கு உன்னை எப்படி நான் கூப்பிடணும் நீ நினைக்கிறியோ அப்படி நான் கூப்பிடுறேன். முதல்ல அந்த நூலில் வச்சுருக்கீங்க இல்லைங்களா உங்களோட அந்த மரியாதையை, அந்த கொட்டை அகம்பாவம் ஆணவம் அது எல்லாத்தையும் நீ அடக்கு, அதுக்கப்புறம் உங்களை உங்களுக்கு நாங்கள் எப்படி மரியாதை கொடுக்கணுன்றதை நாங்கள் யோசிக்கிறோம். இவ்வளவுதான் அந்த அது ஒரே வார்த்தையாக சொல்லிச்சு, அதை எரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வா நம்ம பேசிக்குவோம். அவங்க சொன்னது சரிதானே, அது எதுவும் தப்பாக சொல்லிச்சான்னு அந்த புள்ள.
அவங்க ஏதோ ஒரு வார்த்தை கூட எங்கேயாச்சும் மரியாதை குறைவா கண்ணிய குறைவா புரியாத மாதிரி லூசு மாதிரி எங்கேயாவது பேசிக்கிட்டு இருந்தாங்களா? நான் சொல்றது அக்கா கஸ்தூரி மாதிரி எங்கேயாவது பேசிக்கிட்டு இருந்தாங்களா? சொல்ல வந்த பாயிண்ட் எவ்வளோ தெளிவாக அழகாக நிதானமாக. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம், யார் பேசும்போது மதிவதனி குறுக்க விழுந்து கத்தவே இல்லை. எந்த இடத்துலையும் அவங்க இடையூறு அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையாது. முதல் மேடை நாகரிகம், முதல்ல அதை கற்றுக்கங்க எல்லாரும். பேசாமல் அதை தேவைப்படுற இடங்களில் மட்டும் ஒரு வேளை கேள்வி கேட்டால் அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்க இடையில பேசுகிறாங்க, வேறு எதுக்குமே பேசுகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த பார்ப்பனியும் அந்த பார்ப்பான் அப்படின்ற அந்த வார்த்தையை நாங்கள் உபயோகிக்கக்கூடாதுன்னா அதுக்கு எங்களுக்கு வழி இல்லாமல் ஆக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. முதல்ல நீ பேசு. இல்லையா, நான் பிராமணால் அப்படின்னு உன்னை கூப்பிடணும்னு நீ சொன்னீன்னா முடிஞ்சா பிராமணால் அந்த மனுசாஸ்திரத்துக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கு அந்த அர்த்தத்தை நீ எல்லாருக்கும் முன்னாடியும் எடுத்து சொல்லி இனிமேல் நீ எங்களை பிராமணாலும் கூப்பிடு அப்படின்னு நீ சொல்லு, ஓப்பனாக பேசு, தைரியமான ஆளாச்ச. அப்போ நான் அதை ஒத்துக்கிறேன். நீ அதையும் பண்ண மாட்டே இதையும் பண்ண மாட்டே ஆனால் எடுத்துக்கிட்டு போராட்டத்துக்கு மட்டும் வந்துடுவேன் இல்லை அப்படின்ற மாதிரியே மதிவதனி கஸ்தூரியை கேட்டாங்க. அத்தோட கஸ்தூரி அக்கா விட்டுருந்துருக்கலாம், ஏன்னா அவங்க பேசியிருக்காங்கல்ல. கஸ்தூரி அக்கா பேசுகிற பேச்சிருக்கு, அது உண்மையில் கேட்குறப்ப அப்படியே புல் அரிச்சு போச்சு. ஏன்னா இந்த இவர் கவுண்டவழி சொல்லுவாப்புல இல்லை, நாம் ஒரு கேள்வி கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்கன்ட்டு. அது இங்கே இருந்தால் புரியாது, வீட்டுக்கு போனால் தான் புரியணும். இங்கே வீட்டுக்குன்னு இல்லை, சுடுகாட்டுக்கு போகிற வரையும் புரியாது கஸ்தூரி அக்கா பேசுறது. ஏன்னா எங்கெங்கேயோ இழுத்து எது எதுக்கோ போய் கடைசியில் புல்வாமா வரையும் ஓடிடுச்சு. அந்த அக்கா சொன்னது, எங்கே நீ எங்கே பேசிக்கிட்டு இருக்க, இங்கே தானே இருக்கு, இப்போ எதுக்கு நீங்கள் புல்வாமாவுக்கு போறிய? அவங்க அவர் நெறியாளரும் எவ்வளவோ இழுக்கிறாப்புல, பாயிண்ட்டுக்குள்ளே வாவா, ஏவா பவுண்டரிக்கு வெளியிலையே சுற்றிக்கிட்டு இருக்க, உள்ளே வாவா அப்படின்றப்பல கடைசி வரைக்கும் அக்கா வரவே கிடையாது. நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் சொல்கிறத கேட்குறது நீங்கள் என்ன சொற்பொழிவா செய்கிறீங்க, நாங்கள் அதுக்காக வந்திருக்கோம். நீ பேசுனீங்கன்னா அந்த பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசணும்ல, அதுக்கு தான் அந்த பேசாமல் இருந்திருக்கு. ஆனால் நல்ல டாக்டிஸ் மதிவதனி, நான் குறுக்க பேசினா தானே நான் பேசும்போது நீ என்னை பேச விடாமல் பண்ணுவேன், வாயை திறந்தானா கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அழகாக சொன்னாங்க, இவங்க ஒடுக்கப்படுகிறாள். அங்கேயே வந்து மதிவதனிக்கு காண்டு, இந்த டைட்டிலே முதல்ல தப்பு. இதை யார் எடுத்து ஒடுக்கப்படுகிறார்களா பிராமணர்கள்? ஏன்னா அதுக்கும் விளக்கம் சொன்னாங்க, பணக்காரர்கள் ஒடுக்கப்படுகிறார்களா, தமிழ்நாடு ஒடுக்கப்படுகிறது, இப்படிலாம் கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பிராமணர்களுக்கு அப்போ எதிரி யார்? இந்த 3% ஆளுகளுக்கு எதிரி யார்? 3-5 மாதிரி இருக்கலாம், இதையும் அவங்களே சொன்னாங்க. இந்த 5% ஆளுகளுக்கு எதிரிங்க யார், எங்கே இருக்கிறாங்க? அப்போ மற்ற அத்தனை பேரும் எதிரிங்க அப்படித்தானே? கஸ்தூரி அக்கா கூட கணக்கு, அந்த ஒடுக்கப்படுகிறார்களா பிராமணர்கள், பிராமணர்கள் பாதுகாப்பு சட்டம், இது அத்தனை என்ன சொல்ல வருதுன்னா, இந்த 95% மக்கள் இந்த 5% மக்களை நசுக்கிறாங்க, மிதுக்கிறாங்க, மேலே வளர விட மாட்டேறாங்க, வாய்ப்புகளை அடித்து பறிக்கிறாங்க, வாயில்லா பூச்சியாக அந்த 5% தெரியுது அப்படின்றது தான் அவங்களோட கணக்கு. ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க மதிவதனி புள்ளி விவரத்தோட. அதாவது ஒருத்தன் ஒடுக்கப்படுறேன் அப்படின்னா அவன் எப்படி ஒடுக்கப்படுறான், எதனால் ஒடுக்கப்படுறான், எவ்வளோ பேர் இருக்கிறான், இந்த டீட்டெயில்ஸு வேணும் இல்லையா? அது இருந்தால் தானே ஆமாங்க இவங்களுக்கு அநீதி, பாவம் இவங்க அப்ராணி, இவங்களால் வந்து சொசைட்டியில் வாழ முடியலை, வளர முடியலை, இது வழி இல்லாமல் சாகிற நிலைமையில இருக்கிறாங்க, அப்போ தானே ஒத்துக்க முடியும். அந்த டேட்டா வேணும்ல, அந்த டேட்டாவை எடுத்துக்கொண்டு வந்து மதிவதனி வைக்கிறாங்க. மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு ஆளுநர்கள் ஆரம்பித்து துணைவேந்தர்கள் ஆரம்பித்து இந்த பக்கம் இது செயலர்கள், முதன்மை செயலர்கள், துணை செயலர்கள், தனிச்செயலர்கள், அதுக்கப்புறம் நீதிபதியில் உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் மினிமம் 50-50 பீப்புள், 50% அவங்க அந்த 5% உள்ளவங்க, மீதி 50% இந்த 95% இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க
எந்த இடத்துல நீங்கள் ஒடுக்கப்படுறீங்க, எந்த இடத்துல உங்களை உதைக்கிறாங்க, எந்த இடத்துல நீங்கள் அமுக்கப்படுறீங்க, நசுக்கப்படுறீங்க, பிதுக்கப்படுறீங்க, யார்கிட்டேருந்து முதல்ல யாருக்கு பாதுகாப்பு வேணும், இதுதான் மதிவதனி கேட்குறேன். இது டீட்டெயிலு கொடுத்த ரிப்போர்ட்டு டேட்டாஸோட. இப்போ சொல்லுங்கள், அதாவது அவங்க அழக சோசியல், எக்கனாமிக் அண்டு பொலிட்டிக்கல் மூணு ரீதியாக தான், சமூக ரீதியாக இது, அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, இந்த மூணு ரீதியாக மட்டும்தான் ஆளுகளை வந்து யார் யாரெல்லாம் கீழே இருக்காங்களோ அவங்களை கை தூக்கி மேலே விடுவாங்க. அவங்களுக்கான சலுகைகள், திட்டங்கள், புது புது இது, அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து அவங்கள கொண்டு, இந்த சோசியோ எக்கனாமிக்கை கொண்டாடுறது தானே பொலிட்டிக்கலோட வேலை. இப்போ இந்த சோசியோ எக்கனாமிக்கில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அடி வாங்க, அந்த சோசியோ எக்கனாமிக்கும் அடுத்து வர்றாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நீ போயிட்டு உட்கார்ந்துருக்கிய, உன்னையே என்ன பண்ணலாம்? எஜுகேஷனில், வேலை வாய்ப்பில் எங்களுக்கு இடமே இல்லை, எங்களை எல்லா இடத்துலையும் பின்னாடி தள்ளுறாங்க, எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை. எவனை நீ இதுக்கு முன்னாடி படிக்க விட்ட? மதிவதனி கேட்ட கேள்வி, இதுக்கு முன்னாடி யாரை நீ படிக்க விட்ட? கிட்டத்தட்ட ஒரு 6-7 தலைமுறையாக இருக்கு, இல்லை 6-7 தலைமுறையாக நீ மட்டும் தானே படிச்சிருந்த. இப்போ தானே ஒரு 2-3 தலைமுறையாக தானே இங்கே நாங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தோம், அந்த சோசியல் ரிஃபார்மிங் வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி எவனையாச்சும் நீ பள்ளிக்கூடம் பக்கம் விட்டுருக்கியா? எவனைக்காச்சும் பாடம் சொல்லி கொடுத்துருக்கியா? எவனையாச்சும் மேலே ஏறி வர விட்டுருக்கியா? அவங்க கேட்டிருக்காங்கப்பா. இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் எங்கேயோ புராண காலத்து கதையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் புரட்டி பின்னாடி போனீங்கன்னா தெரியும் இது எது. இத்தனை வருஷமாக நீ இருந்து இல்லை, அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் திறமையை வச்சு முன்னே, எவன் திறமையை நீ வளர்த்து விட்டுருக்க, எவன் திறமையை முதல்ல கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க, எவனை முதல்ல உன் கூட சேர்த்து விட்டுருக்க, எவனாச்சும் உள்ளே வந்துட்டானா, மேலே வந்துட்டானா, வயிறு எரிஞ்சு அவனை மறுபடியும் கீழே தள்ளுறது தானே பொழப்பாகவே வச்சுருக்கிய, எவனும் மேலே வந்துடக்கூடாதுன்ற அந்த குறியோடு தானே உட்கார்ந்துருக்கிய. ஒருவேளை மேலே வந்துட்டான் இவன், ஒருத்த வந்துட்டானா பின்னாடி எல்லோரும் லபோசமும் வந்துடுவாங்கல்ல. அப்புறம் நம்மளும் மட்டும்தான் வசத்தின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? வசத்தின்னு இவங்க எப்படி சொல்லிக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் போய் உட்கார்ந்ததுனால அப்போ இருந்தது. ஸோ இது இதில் சட்டசபையில் ஆரம்பித்து டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், ஜட்ஜுன்னு ஏகப்பட்ட பேர் எல்லா இடத்துலையும் இப்பையும் அவங்க தான் மேஜராக அந்த டிசைடிங் அத்தாரிட்டியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அழகாக சொன்னாங்க மதிவதனி, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, அதாவது கவர்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக கவர்மெண்ட்டு ஆளுநர்கிட்ட போனால் ஆளுநர்கள் அங்கேயும் அவங்களால தான் உட்கார்ந்துருக்காங்க, நமக்கு ஏதாச்சும் செய்கிறாங்களா? எங்கேயுமே யாருமே எதுவுமே செய்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி உங்களை எல்லாம் நாங்கள் நசுக்கிறோம், நாங்கள் ஒடுக்குறோம், நீங்கள் பாவம் பயந்து வாழ்றீங்க ஊருக்குள்ளே, எப்படி ஒத்துக்க முடியும்? அதை விட அந்த இடபிள்யூஎஸ்க்கு வந்துடுறாங்க. உண்மையிலே அந்த இடபிள்யூஎஸ் கணக்கு இது வரைக்கும் என்னன்னு எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. அது எப்படி மாதம் 65,000 சம்பாதிக்கிறவன் எக்கனாமிக்கலி வீக்கராவன், சராசரி வருமானம் 100 நாள் திட்டம் போகிறாங்க, அதாவது ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்கு 100 ரூபான்னா மாதத்துக்கு 3000 ரூபா தான் கணக்கு, அவனை எந்த செக்ஷனில் சேர்ப்ப? அவனை எந்த செக்ஷன்லையுமே நீ சேர்க்க மாட்டியல்ல. முக்கியமாக அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷனில் பிரச்சனை, 69% இருக்குது எங்களுக்கு. எங்கே இருக்குது? அதான் பேலன்ஸ் 30% ஓப்பன் கோட்டா இருக்குல்ல. இவங்களாம் நீ இதுக்கு முன்னாடி எங்கேயுமே, அதான் எல்லாருக்கும் பிரித்து, அதான் 5% இருக்கிற உனக்கு 31% அது ஓப்பன் கோட்டா தான், ஓப்பன் கோட்டா. ஒருவேளை கோட்டாவே கிடையாது, 100%, ஒரு பேச்சு சொல்கிறேன், ரிசர்வேஷனே கிடையாது, 100% எல்லாருக்குமே அந்த அகாடமி இதில் தான். அப்போ என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அப்படித்தானே போவ? எவ்வளவு இன்னமும் மேலே தூக்கி விட, இப்போ உட்காந்து அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, நாங்கள் தான் பெருசு, எங்களை யார் எதுவும் பண்ண, மறுபடியும் தூக்கிட்டு வர்றாங்க அந்த பிராமணால் அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ இது அத்தனையுமே பேக் டு த ஃபியூச்சர் போகிறது தான். அதை மறுபடியும் திருப்பி இங்கே கொண்டாந்து உட்கார வைக்கணும். இருந்து பேசிட்ட அவங்க பேசுறதுல ஏதாவது தப்பு சொல்லலாம்ல, இந்த இந்த டேட்டா தப்பு, இப்பெல்லாம் இருக்கிறது தப்பு, எங்காலும் பொத்தாம் பொதுவாக எங்காலும் யாருமே இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க கஸ்தூரி அக்கா, அரசாங்க வேலையில் எங்களை மாதிரி ஆட்கள், எங்கள் ஆட்கள் உள்ளே போகிறப்ப லஞ்சம் கிஞ்சம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் பாருங்கள் எங்களை நாங்கள்லாம் உள்ளே போக முடியாமல் தான் இப்போ லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. அதாவது அவங்க ஆளுகள்லாம் வந்து கை சுத்தம் பை சுத்தமாக இருந்தாகலாம்,
நாம் வந்து பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமா? போகிற இடத்துல கையை நீட்டி களவாடி அடித்து பிடிச்சி லஞ்சம் வாங்கி வேறு யாருமே மாற்றுறது கிடையாது இல்லை, வேறு யாருமே எதுவுமே செய்கிறது கிடையாது. இந்த செபியில் ஒரு அம்மா இருந்துச்சு, யார் இருந்த அம்மா? இப்போ கூட மாட்டினாங்களேப்பா, எவ்வளோ பேர் இறங்கினேன். இந்த உங்கள் கூட்டத்தில் ஒரு அக்கா பேசுச்சு, மதுவந்தி அக்கா, லோனை வாங்கிட்டு ஏதோ இல்லை சரி, அது அவங்களோட பர்சனல் விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து எங்கே நடக்குது? பிஎஸ்பிபி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? கலாசேத்திராவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? அதெல்லாம் இது வரைக்கும் எங்கேயாவது இறங்கி நின்று போராடி இருக்கீங்களா? எல்லாருக்குமான ஆட்கள், நாங்கள் ஒடுக்க போகிறோம், நாங்கள் நசுக்க போகிறோம், 5%லேருந்து 50% இடத்த பிடிச்சி வச்சுருக்கீங்கள, பேலன்ஸ் இருக்கு 50% 95% அடிச்சுக்கிறோமே, இது உங்களுக்கு ஓர வஞ்சனையாக தெரியுது இல்லையா? இதைத்தான் மதிவதனி கேட்டார், உனக்கு எங்கே? அதே மாதிரி இந்த அரசியல் இதில் வந்து உள்ளுக்குள்ளே சட்டசபையில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இறங்குங்க. உங்களை யாரும் வந்து போட்டி போட வேணான்னு சொன்னால் தடை செய்யப்பட்டீங்களா நீங்கள்லாம்? இறங்குனா என்ன ஆகுன்றது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். நம்ம தான் இறங்கி வேலை, அதாவது எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து பிராமணால் பார்க்குறது இல்லை, கரெக்டு. எந்தெந்த இடத்துல பார்க்குறது இல்லைன்னா மதிவதனியே சொல்லியிருக்காங்க, வேர்வை சிந்தி உடம்புலேருந்து கஷ்டப்பட்டு குளிஞ்சு வளைஞ்சு பார்க்குற வேலை, எந்த இடத்துல ஒரே இடத்துல உட்கார்ற வேலை, மந்திரம் ஓதுறது கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பெட்டிக்கடை, டீ கடை, விவசாயம், 100 நாள் வேலை திட்டம், கட்டட தொழிலாளி, எங்கேயாச்சு ஏதாவது கைவண்டி இழுக்கிறவங்க, ஆட்டோ ரிக்ஷா, ஷேர் ஆட்டோ, லோட் ஆட்டோ, லாரி டிரைவரு, பஸ்ஸு டிரைவரு சொல்லுங்களேன், எங்கேயாவது கேட்போம், யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதாவது நான் எப்பயும் சொகுசாகவே இருந்துட்டேன், அதே சொகுசோடு தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், அதுக்கு மேலெல்லாம் நான் போக மாட்டேன், என்னால் கீழே இறங்கி வர முடியாது. இவங்கெல்லாம் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க மேலே ஏறி வர்றதுனால எனக்கு மேலே இடம் நெருக்கடியாக இருக்குது, அதனால் மறுபடியும் அதை நான் தக்க வச்சுக்க போகிறேன். இவ்வளோதானே உங்கள் வேலை? ஆனால் ரொம்ப அழகாக இன்னொன்று சொன்னாங்க மதிவதனி கடைசி, அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்கன்னு நீங்களே, அதாவது நீ பேசுறது பிடிக்கல அப்படின்னு வந்து நெறியால் சொல்லிட்டாப்புல, ஏன் பிடிக்கலன்னு சொன்னாலும் அவங்க சொல்லாத ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க, நீ அடிச்சு இங்கே சொல்கிற, இதை என்னால் அனுமதிக்க முடியாது, இதுக்கு மேலே உன்னை பேச விட முடியாதுன்னு நான் கிளம்புறேன் அப்படின்னாலும் கிளம்பி சரி ஆகிட்டு போயிட்டு வாங்கன்ட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் மதிவதனி சொன்னாங்க, இந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க இல்லாத இடம், அவங்க இருக்கிற இடம் தான் சுத்தமான இடம், அவங்கள தவிர வேற யாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்கள இல்லாமல் அப்படின்னா அது சுத்தமாக இருக்காது, அசுத்தமாக போயிடும், மற்றது அத்தனையும் அழுக்கு, அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் இதுதான் பார்ப்பனியம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டான். இதை விட ரொம்ப தெளிவாக, இதை விட கணக்காக வேற எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? இப்போ போராட்டம் நடத்தக்கூடாதா? தாராளமாக நடத்தலாம், யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ இதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி, அவங்களுக்காக போராட்டம் பண்ணி, அவங்க சார்பாக போராட்டம் பண்ணி எல்லோரும் வந்தாங்க. ஆனால் இங்கே நீங்கள் எந்த இடத்துல யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படிலாம் உங்களெல்லாம் ஒடுக்குறாங்க அடக்குறாங்க, அதை எடுத்து சொல்லி தானே நம்ம பண்ணணும். ஏதோ இவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஏதாச்சும் சொல்லியிருக்கணும்ல, இந்த இருக்குங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கள் ஆளுக 5% இருக்காங்க, ஆமாங்க, ஆனால் அந்த 5%ல 99% 95% ஒன்றும் பண்ண முடியாமல் பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களால படிக்க முடியலைங்க, அவங்களால வேலைக்கு போக முடியலங்க, போட்டி போட முடியலங்க, சொல்லுங்கள் பாப்பா. 5%ம் ரொம்ப அழகாக செட்டில் ஆகி ஆளாளுக்கு ஏவ, யார் இப்போ ரோட்டில் நின்று கையேந்துரா சொல்லுங்களேன், யார் ரோட்டில் நின்று கையேந்துரா? கையேந்துறாங்க, ரோட்டில் நின்று யார் கையேந்துரா? ஸோ இதைத்தான் மதிவதனி சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க பேசுனது. பட் இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாத்தியாக இருக்கா அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது. பட் என்னால் பரவாயில்ல, இத்தனை நாளாக நீங்கள் படித்தப்பறம் என்னத்தை தான் சேர்த்தீங்கன்னு தெரியல, நல்லா சொல்கிறாங்களோ தலையிலேருந்து வந்தோன்றாங்க, அப்படியே வச்சு எங்கள் தலையிலேருந்து வந்தீங்க, தலைக்கு உள்ளே ஒன்றுமே இல்லாமல் தலையிலேருந்து வந்தீங்க, அதை வச்சு எதாச்சும் அவங்கள டேக்கிள் பண்ணுங்கள், பதிலுக்கு பேசுங்க, அவங்க கொடுக்குற டேட்டாவை உடைங்க, நீங்கள் புது டேட்டாவை எங்கேயாவது எடுத்துகிட்டு வாங்க, இல்லாத டேட்டாவில் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இருக்கிறத எடுத்துகிட்டு வரணும். அவங்க கூட சரிக்கு சமமாக நின்று, ஏன்னா நம்ம தான் வசந்த ஆளாச்சு, சரிக்கு சமமாக நின்று, நீ எனக்கு சமமானவ இல்லைடா, உன்னைய என்னால் எப்படி வந்து அடக்க முடியும் அறிவால் சொல்லி பாருங்க, செஞ்சு காமிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இருக்கிறவங்களும் அப்படி கிடையாது,
ஒன்று கேட்டீங்கன்னா அவங்க பத்து கொடுப்பாங்க. அந்த பத்துக்கு நமக்கு ஒன்றுக்கு கூட பதில் தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நீங்கள் நிறையா செய்யணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. அப்படி செஞ்சீங்கன்னா நாங்களும் நிறையா தெரிஞ்சுக்கோம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், உருவாக்கி கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். கஸ்தூரி அக்காவை இன்னும் நிறையா ஷோக்களில் விவரமாக இன்னும் கொஞ்சம் நல்ல டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நல்லா நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பவுடர் மட்டும் இல்லாமல் பாயிண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பட்டையை கலப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நன்றி.